வணக்கம். இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக ஹேர் இருக்கவங்க லேயர் கட் போட்டிருக்கலாம், இல்லை ஸ்டெப் கட் போட்டிருக்கலாம், சிலருக்கு வந்து மொட்டை போட்டு கொஞ்சமாக முடி வந்து முளைச்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பூ புனித நீராட்டு விழாலாம் பண்ணும்போது சில பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஷார்ட் ஹேராக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி பிரைடல் அந்த மாதிரி மேக்கப் எப்படி பண்ணுறது, ஹேர்டோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அடிஷ்னல்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள், அதை நம்ம வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அதில் மேலே ஒரு ரோப் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து இந்த மாதிரி சுற்றிக்க வேண்டியது. அந்த ரோப்பை வந்து ஒரு பொனிடைல் போட்டு நம்ம சுற்றிக்கிட்டோம்னா நம்மளோட முடியை அப்படியே அதை சுற்றி ஒரு கொண்டை மாதிரி, உங்களால் எந்த அளவுக்கு ரெண்டாக பிரித்து இந்த பக்கம் ஒரு கொண்டை அந்த பக்கம் ஒரு கொண்டை போட்டுக்கலாம். அல்லது நான் இன்னொரு மெத்தடும் இதில் காமிக்கிறேன். அந்த ரோப்பை வந்து என்ன பண்ணுவோன்னா, ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே நம்ம கொண்டை போட்டுருவோம். கொண்டை போட்டு அந்த முடியை வந்து ஒரு செட் பண்ணி, கொண்டை வலைலாம் இருந்ததுன்னா கொண்டை வலை போட்டு செட் பண்ணி, பிசுறு எதுவும் தெரியாமல் செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த அடிஷ்னலாக அதில் செட் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்குது. இதில் வந்து மொத்தமாக டி ரப்பர் பேண்ட் போடுற மாதிரி இருக்கையில் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டே செட் பண்ணிவிட்டு போடுறது இன்னுமே நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி, ஒரு சிலருக்கு தின் ஹேராக இருந்ததுன்னா நல்ல ஹேர் பின்லாம் நல்லா போட்டுருங்க. ஏன்னா அந்த கீழே இருக்க அடிஷ்னலாக அவங்க நல்லா தாங்கணும், அந்த முடி வந்து நல்லா தாங்கணும். தின் ஹேர் இருக்கும்போது தாங்காது, அதனால நல்ல ஹேர் பின் போட்டுருங்க. யூ பின் போட வேணாம், ஹேர் பின் வந்து நிறைய போட்டு செட் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஃபங்க்ஷன் அப்போ அவங்க இந்த பக்கம் அதெல்லாம் நடக்கும்போதோ இல்லை மூவ் ஆகும்போது அது வந்து எதுவும் அவுந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கொண்டை போடுவோம் அல்லது கொண்டை வலை வைப்போம், அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. சில சமயம் இந்த கொண்டைக்கு வந்து கொண்டை பின் ஹேர் பின் போட்டு செட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வைக்கிற பூவோ அல்லது அந்த திண்டு, வேணின்னு சொல்லுவோம்ல அந்த திண்டு, அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் நல்லா நூல் வச்சு தச்சிடணும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கொண்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அடிஷ்னலில் இந்த மாதிரி கயரை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கொண்டையை சுற்றி நல்லா இருக்க கட்டிடலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகாமல் டைட்டாக நல்லா இருக்கும். இது வந்து ஒரு மெத்தடு, உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறம் என்னட்ட வந்து ஒரு கொண்டையிலேயே ஒரு கொண்டை வலை இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத நான் அதில் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ என்னட்ட கொண்டை இல்லை அப்படின்னா, நீங்கள் மல்லிப்பூ இருக்கு இல்லையா, அது அந்த கொண்டையில் உள்ள பிசிறு முடி தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிசிறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கொண்டையை நல்லா தச்சுருங்க. ஹேர்பின் போட வேணாம், நல்லா தச்சுருங்க. தைக்கிற முறைகள்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அது போல் ஃபாலோ பண்ணி தச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பூ வைக்கிறீங்களோ அதை நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கொண்டை வந்து அழகாக தெரிகிற மாதிரி, சடப்பு கீழே அந்த எதுவும் தெரிஞ்சதுன்னா அதை மறைக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் நல்லா மேலே மட்டும் தச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பூ வச்சாலும் சரி, இல்லை ரெண்டு பூ வச்சாலும் சரி, அது உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பட் ஆனால் என்னென்னா, முடி கொஞ்சமாக இருக்கிறனால அவுந்துடக்கூடாது, அதில் நல்லா கான்சியஸாக ஹேர் பின் போட்டுருங்க, தச்சு விட்ருங்க. இப்போ ரெண்டு வேணியுமே நீங்கள் தச்சிடணும். தச்சாத மேலே ஒவ்வொரு எண்டில் மட்டும் மேலே இருக்கு, அந்த க்ரௌண்ட் ஏரியா இருக்குல்ல மேலே, கொண்டைக்கும் மேலே ஒவ்வொரு இடத்துல மட்டும் தச்சா கூட உங்களுக்கு போதுமானது தான். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஷார்ட் ஹேராக இருக்கிறவங்களுக்கு, நம்ம அடிஷ்னல் முடி வச்சு பின்ன முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி மேக்கப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸையும் நீங்கள் செஞ்சு பழகி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுபோல் முன்னாடி ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி, அவங்களுக்கு முடி எப்படி இருக்கோ, அவங்க ஃபேஸ் கட் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹேர் டூ பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக பாருங்கள், இது அடிஷ்னல் அதுலேயே அப்படியே தச்சு அதுலேயே அந்த ஸ்டோன்லாம் ஒட்டியே நமக்கு மார்க்கெட்டில் விற்கிது. 450 ரூபா, 350 ரூபா, 500 ரூபா, இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது.